சேனல் தமிழ் டிவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம். இதை வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் பண்றவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த மாதிரி வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறதுக்காக. ஸோ வந்து இதுக்கு வந்து க்ளூ கிடையாது, நோ க்ளூ, பேப்பரை ஃபோல்ட் பண்ணி தான் அழகான ஆர்கனைசர் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு சதுரமான பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை வந்து மூணா அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மூணாவது நீங்கள் வந்து பண்ணிக்கணும். மூணாக ஃபோல்ட் பண்ணியாச்சு, அதை வந்துட்டு திருப்பி இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. அதை வந்து ரெண்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு திருப்பி அதையும் இந்த மாதிரி மூணாக வந்து மடக்கிக்கோங்க. மூணாக மடக்கின அப்புறமா திருப்பி இதை வந்து இந்த மாதிரி திறந்துக்கணும். திறந்துட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு இந்த கார்னரும் இதுவும் இந்த சைடாக தான் இருக்கணும். வெளிப்பக்கமாக மாதிரி இந்த மாதிரி கோடுக்கிச்சுக்கோங்க. இதை மடக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொண்டு வரணும். அதை மடக்கிருக்கிறத இப்படி இந்த மாதிரி விரிச்சிட்டு மணி இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இப்படி வரும். நடு சைடாக அதே மாதிரி நல்லா அப்படி இது பண்ணி விட்டுக்கோங்க, தேய்ச்சிருக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த ஒரு பிளாக் பெயிண்ட் ஒரு கோடு மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்த இந்த மாதிரி இந்த இடத்துல மடிச்சுக்க வரணும். இந்த பக்கம் மடிச்சுட்டு இந்த நடுவில் வந்து இப்படி வச்சுங்க. நான் வந்து ஒரு ஷர்ட் மாதிரி வரும் உங்களுக்கு, அதே மாதிரி தான் இந்த சைடில். ஆனால் வந்து அதை வந்து இப்படி திருப்பி வச்சு இந்த சைடெலாம் பண்ணுவேன், இந்த மாதிரி இந்த பக்கம் தான் வரணும். இந்த சைடும் அதே மாதிரி வந்து பண்ணுங்கள், நான் வந்து பண்ணிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது இப்படி இருக்கிறத வந்துட்டு இதோடய வந்து வடக்கி விட்ருங்க. அதே மாதிரி சைடு திருப்பிட்டு இந்த சைடு அதே மாதிரி தான் வடக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இது ரெண்டாக வந்து இது வந்து பிரியும், அதை வந்துட்டு இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து மடக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லையும் பேக் நாய்ஸ் இருந்தால் சாரி. அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த சைடு நல்லா தடவி விட்டுருங்க. கிட்ட வந்து உள்ளோடி கொடுத்துருங்க. இந்த சைடில் அதே மாதிரி உள்ளோடி கொடுக்கணும். கொஞ்சம் ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்து வந்துடும். இதே மாதிரி 9 பீசஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படிலாம் எனக்கும் நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மடக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு விடணும் நீங்கள். இல்லாட்டி இந்த சைட்னாலும் வச்சுட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து இந்த இதுக்குள்ளேயும் இதை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு இது இந்த சைட்லேயும் சாரி இந்த சைட்லேயும் இருக்கும். இந்த சைடில் வந்து நீங்கள் விட்டுடணும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ வந்து ஒன்று வந்து கீழே பார்க்கையும் ஒன்று வந்து மேலே பார்க்க கலாப்பிக்கலாம் அப்படி தான் வந்து இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கீழே உள்ளது வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி வந்து 9 பீஸே வந்து எனக்கு இணைச்சிட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து 9 இணைச்சாச்சு. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். 5 தான் வரும், ஏன்னா கொஞ்சம் நாள் கீழே இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். எங்கேயா போனீங்கன்னா கூட வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஆர்கனைஸர், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியானது. பாய் பாய்.